ஆசீர்வாத தியானம். இந்த நாட்களுமாக மாம்சத்துடைய கிரியைகள் என்னதென்றதை குறித்தும் ஆவிக்குரிய கனி என்னதென்றதை குறித்தும் நாங்கள் கற்று வருகின்றோம். பிரதானமாக ஐந்தாவது கனியாகிய தயவு, இதை குறித்து நாங்கள் கற்று வருகிறோம். இந்த தயவுடைய சுபாவம் என்ன? ஐந்தாவது ஆவிக்குரிய கனியாகிய தயவு, இதனுடைய சுபாவம் என்ன? மற்றவர்களை காயப்படுத்தாமல், மற்றவர்களை துக்கப்படுத்தாமல், மற்றவர்கள் என் நிமித்தம் உங்கள் நிமித்தம் அவர்கள் புண்படுத்தப்படாமல், அவர்களுக்கு முன்பாக நாம் வாழ்கிற வாழ்க்கை, அது மட்டுமில்லாமல் மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்கள் எங்களுக்கு ஏதாவது கைமாறு செய்வார்கள் என்ற எண்ணம் இல்லாமல் நாங்கள் அன்பு கூர்ந்து செய்கிற சுபாவத்தை இந்த ஐந்தாவது கனியாகிய ஆவிக்குரிய கனி தயவு எமக்குள்ளே அந்த சுபாவத்தை உண்டாக்குகிறது. அது யாரத்திலிருந்து வந்த சுபாவம்? தேவனத்திலிருந்து எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் என்னுடைய ஆவியானவர் கூடாக இந்த கனியாய் வைக்கப்பட்டிருக்கிறாகிய தெய்வீக சுபாவம். இன்றைக்கு அதை குறித்து நாம் பார்ப்போமாக இருந்தால், நாங்கள் பார்க்கிறோம் கொலாசியரின் புத்தகத்திலே 3:12 வாசிப்போமா இருந்தால், ஆகையால் நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியரும் உருக்கமான இரக்கத்தையும் தயையையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவையில் எல்லாவற்றின் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக என்று சொல்லப்படுகிறது. பாவியாளர் அந்த தேவனுடைய தெய்வீக அன்பு அது எப்படிப்பட்டது? குமாரனை எனக்காய் உங்களுக்காய் தந்தார், நாம் ரட்சிக்கப்படும்படிக்காக. ஆகையாலே இப்பொழுது அந்த அன்பு நிமித்தமாய் குமாரனை தந்தவர் இப்ப என்ன செய்கிறார்? என்னுடைய உங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கத்தக்கதாகிய தயவை பாராட்டுகிறார். ஸோ ஆகையாலே இப்போது நானும் நீங்களும் தேவனுடைய அந்த அன்பை பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஊற்றியிருக்கிறபடினாலே இப்ப எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வைக்கப்பட்ட தேவனின் தெய்வீக அன்பு என்னத்தை உருவாக்குறது? இந்த சுபாவம் தயை. எப்படிப்பட்ட சுபாவம் நாங்கள் பார்த்தோம்? ஹாரிஸ்டோரஸ் ஓ ஃபீலந்தோர்ஃபியா என்று சொல்லப்படுகிற இந்த சுபாவத்தை, மற்றவர்களத்தில் நன்மை கருதாமல், மற்றவர்களை காயப்படுத்தாமல், தூக்கப்படுத்தாமல், அவர்களுக்கு முன்பாக வாழ்கிறதாகிய வாழ்வை இந்த தயவு என்கிற ஆவிக்குரிய கனி உண்டாக்குகிறது. அதை குறித்து இங்கே நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் அந்த தேவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்ப்போமா இருந்தால், எபேசியர் புத்தகம் 2:6 பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்திலே வைத்த தயவினாலே என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்திலே வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களிலே விளங்க செய்வதற்காக. இப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்திலே வைத்த தயவு என்ன செய்தது எனக்கும் உங்களுக்கும்? அந்த 2:12 முதலாவது 1 படிப்புமா இருந்தால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்தவர்களாயிருந்த என்னையும் உங்களையும் உயிர்ப்பித்தார். அக்கிரமத்திலையும் பாவங்களிலையும் மறித்திருந்ததாக என்னையும் உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளிலே நானும் நீங்களும் முக்காலத்திலே உலக வழக்கத்தின் ஏற்றபடியாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடி, அதாவது மாமிசத்தினுடைய கிரியலுக்கு ஏற்றபடி நடந்து கொண்டவர்களாக இருந்து கொண்டிருந்தோம். மாமிசத்தினுடைய கிரியலுக்கு ஏற்றபடி நடந்து கொண்டிருந்தோம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நம்முடைய மாமிச இச்சையின்படியே நடந்து, மாமிசத்தினுடைய கிரியலின்படியே நடந்து, நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையும் பிள்ளைகளாக இருந்தோம். தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு உதவாதவர்கள். நாம் அவ்விதமாகவே அவருக்கு முன்பாக நாங்கள் எந்த விதமான ஒரு தகுதியற்றவர்களுமாக இருந்ததாகிய என்னிடத்துல உங்களிடத்திலே 4 சொல்லுகிறது, தேவனோ இரக்கத்தில் ஐசுவரியம் உள்ளவராய் நம்மிலே அன்பு கூர்ந்த தம்முடைய அன்பினாலே அக்கிரமங்களிலே மறித்தவர்களாயிருந்ததாகிய நம்மை அவர் கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய அன்பினாலே, என்னவாம், என்னிலும் உங்களிலும் அவர் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அவர் தாமே மறித்தவர்களாயிருந்ததாகிய நம்மை, அக்கிரமங்களுக்குள் மறித்தவர்களாயிருந்ததாகிய நம்மை கிறிஸ்துவோட கூட உயிர்ப்பித்தார். ஸோ ஆகையால் இங்கே பார்க்கிறோம் அவருடைய அந்த அன்பு, அவ்விதமாகவே குமாரனை அனுப்பி குமாரனு கூடாக அந்த தயவு, என்னை உங்களை ஏற்றுக்கொள்கிற தயவை அவர் உண்டு பண்ணினார். அதுபோலதான் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் தேவனுடைய அன்பு ஊற்றப்படும் பொழுது இப்ப எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் ஒரு தயவு, ஒரு சுபாவம், இந்த ஆவிக்குரிய கனி உருவாக்கி மற்றவர்களுக்கு முன்பாக என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையை தேவன் நிறுத்துகிறார்.
ஸோ பாகியாலே இந்த ஆவிக்குரிய கனி எனக்கும் உங்களுக்கும் இந்த தயவு தேவனாலே கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்படி சித்தம் எனக்கூடாக உங்களுக்கூடாக அவ்விதமாகவே நிறைவேற்ற படுவதாக. ஆகியால் தான் அங்கே கொலாசியர் 3:13 வாசிச்சோம், ஒருவரை ஒருவர் நீங்கள் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடுகள் உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் தயவுள்ளவர்களாய் இருங்கள். ஆமென்.